வணக்கம் சற்று முன்வெளியான முக்கிய தகவல் தமிழகம் முழுவதும் பேருந்துகளை இனி இலவசமாக பயணிக்கலாம் இவர்களுக்கு மட்டும் அரசு அதிரடி உத்தரவு யாருக்கு வந்து பேருந்துகளை இலவசமாக பயணிக்கலாம் நாளை முதல் பஸ் ஓடுமா ஓடாத எல்லா அறிவிப்புமே நாம இந்த விடல ப்ரீஃபாக பார்த்தலாம் மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்களுக்கு இதே போன்ற முக்கியமான தகவல் ரேஷன் அட்டை பற்றி புதிய அறிவிப்புகள் தேவை அப்படின்னா கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ரண்டிங்க பக்கத்துக்கு பில் பட்டனோ கிளிக் பண்ணிங்கோ அப்போ தான் நான் டெல்லி போகிற வீடியோ உங்களுக்கு அவசியம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்போ தான் நம்ம தமிழக அரசு என்ன உத்தரவு கொண்டு வரான்னு உங்களுக்கே தெரியும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொரோனா பாதிப்பு சட்டை குறைந்துள்ளதுனால திரும்ப நம்மளுக்கு முழு ஒடுங்க கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா கட்டாயம் நம்மளுக்கு கொண்டு வரதுக்கு வாய்ப்பு கிடையாது நாளை முதல் நம்மளுக்கு முக்கியமான அறிப்பை வெளியிட போகிறாங்க இன்று நம்மளோட முதல் மு க ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா பல அமைச்சர்களும் பார்த்தீங்கன்னா ஆலோசனை கூட்டங்களில் ஈடுபட்டுருக்குங்க இது மூலிமா நம்மளுக்கு திரும்ப நம்ம முழு கொண்டு வரப்பட மாட்டதா தான் இல்லை நம்மளுக்கு பே பேருந்துகள் வசதி நம்மளுக்கு கொண்டு வருவாங்களா எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்த்தலாம் ஆலோசனை கூட்டம்லாம் இப்போ நம்மளுக்கு பரவாயில்ல பேசப்பட்டுருக்குங்க ஸோ இப்போ இந்த வீடியோவில் யார் யாருக்கு இலவசமாக பேருந்துகளை பயணிக்கலாம் எல்லாமே இப்போ நம்ம பார்த்தலாம் தமிழகத்தில் முதலாக மு க ஸ்டாலின் பதவியேற்று கொண்ட நிலையில் பிற நலத்திட்டங்களை அறிவித்து வருகின்றனர் முதலில் தமிழகத்தில் அரசு பேருந்துகளை பெண்களுக்கு இலவசமாக பயணிக்கலாம் என்று அறிவித்துள்ளார் அதன் பிறகு திருநங்கைகள் இலவசமாக பயணிக்கலாம் அப்படின்னு அறிவிச்சாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இன்னை தேதியில் அதாவது பத்து ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு இன்னை தேதியில் ஒரு முக்கியமான அறிவிப்பாங்க இதனையடுத்து தற்போது மாற்றுத்திறனாளிகளின் தமிழக அரசு பேருந்துகளில் கட்டணம் இல்லாமல் பயணிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி தமிழக அரசின் மாற்றுத்திறனாளிகளின் நலத்துறை அதிகாரப்பூர்வ ஆணையை இன்று வெளியிட்டுள்ளது அதில் நாற்பது சதவீதம் மாற்றுத்திறனாளிகள் பார்த்தீங்கன்னா நமக்கு இலவசமாக பயணித்து வந்துட்டு இருக்குங்க இப்போ நம்மளுக்கு அனைவரும் இலவசமாக பயணிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அவர்களுடன் உதவியாளர் ஒருவர் பயணிக்கலாம் என்று கூறுகிறது அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள் வந்து பஸ்ஸில் இலவசமாக பயணிக்கலாம் அப்படின்னா நம்ம தமிழக அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்புன்னு வெளியிட்ருக்குங்க அதன்படி பார்க்கும்போது இப்போ நம்மளுக்கு மாற்றுத்திறனாளிகள் கூட யாராவது ஒருத்தவங்க வந்து இலவசமாக பயணிக்கலாம் அப்படின்னா இந்த அறிவிப்பு மூலயமா ஒரு முக்கியமான அறிவிப்பு இருக்குங்க அதன்படி பார்க்கும்போது கன்ஃபார்மாக அவங்களுக்கும் இலவசம் அவங்க கூட வரவங்களுக்கும் இலவசமாக பயணிக்கலாம் என்று மகிழ்ச்சிகரமான அறிவிப்பை தான் ஈ பெருக்குமே இருக்கு மேலும் பேருந்துகளில் பயணம் செய்யும் மாற்றுத்திறனாளிகள் தங்களது அட்டையை காண்பித்து நீங்கள் வந்து இலவசமாக பயணிக்கலாம் அப்படின்னா ஒரு முக்கியமான அறிவிப்புட்டு இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து மீண்டும் சேவை இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திரும்ப நம்மளுக்கு முழு ஒடுங்க இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா தளவுகள் கூட நம்மளுக்கு முழு ஒடுங்க இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இதனால பார்க்கும்போது கொரோனா பாதிப்பு ஐம்பது சதவீதம் நம்மளுக்கு குறைஞ்சி வந்துட்டுருக்கு ஆனாலும் பார்த்தீங்கன்னா இறப்பு வீதம் வந்து நம்மளுக்கு குறையாமல் இருக்கிறதுனால தளவர்கள் கூட நம்மளுக்கு முழு ஒடுங்க கொண்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நன்றி